எல்லாரும் எங்க போனாங்க? ஏய் மினி ரெடி. ச்சே, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு பார்த்தா யாருமே காணோம். ஏய் என்னப்பா காலையிலே தனியா நின்னு புலம்பிட்டு இருக்க? என்ன விஷயம்? ஏய், நமக்கு ஸ்கூல் ரீஓபன் பண்ணிருக்காங்கல்ல, அதனால எங்க அம்மா வந்து பென்சில், கிரையான்ஸ், ஷார்ப்னர் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு கிட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஓ அப்படியா? ஏய் சூப்பர்ப்பா, நாங்களும் ஒரு பெரிய ஸ்டேஷ்னரி கிட் வாங்கியிருக்கோம். இந்த இயர் ஃபுல்லாக அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம ரெண்டு பென்சில் கிட்டையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? சரிப்பா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நானும் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்ன ரெனி, காலையிலே கான்ஃபரன்ஸை போட்டீங்க போல, இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? அதுவா, ஹனி ஒரு ஸ்டேஷ்னரி கிட் வாங்கியிருக்கான். எங்கள் வீட்லேயும் எங்களுக்காக பெரிய ஸ்டேஷ்னரி கிட் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ஏய் ரெனி, அதெல்லாம் உன்னோடது மட்டும் பெரிய ஸ்டேஷ்னரி கிட்னு சொல்கிறேன், என்னோடதும் பெருசுதான். ஏய் ஹனி, நான் நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன், என்னோட ஸ்டேஷ்னரி கிட் ரொம்ப பெருசாக இருக்கும். அது 1 இயருக்கு யூஸ் பண்ணலாம். அதையும் தான் பார்ப்போம். நான் முதல்ல என்னோட ஸ்டேஷ்னரி கிட் எடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ உன்னோடதை எடுத்துட்டு வா. இங்கே பார்த்தியா, இதுதான் என்னோட ஸ்காலர்ஷ் கிட். இது வந்து அப்சராவோட பிராண்டு. இங்கே பார்த்தியா, அதோட எங்கள் அம்மா ஒரு பவுச்சும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பிங்க் கலர் பவுச்சுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் பிங்க் கலரை செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கும் இந்த பவுச்சை. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஸ்டேஷ்னரி கிட் ஓப்பன் பண்ணுறேன். மினி, நம்ம 1 வருஷம் யூஸ் பண்ணணும்னா எவ்வளோ பென்சில் தேவைப்படும்? எப்படியும் ஒரு 7 to 8 பென்சில் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்பா கேட்குறேன்? இதில் 10 பென்சில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தியா எரேசரு, ஷார்ப்னர் எல்லாமே இந்த பென்சில் பாக்ஸ்லேயே இருக்கும். இது இந்த ஷார்ப்னர் எடுக்க வர மாட்டேங்குது. இங்கே பார்த்தியா, இதுலேயே ஷார்ப்னர் நல்ல பெரிய ஷார்ப்னர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு எரேசர் வேற கொடுத்துருக்காங்க. இப்போ பாரு, நெக்ஸ்ட்டு இதில் இன்னொரு ஷார்ப்னரும் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலையே பெரிய ஷார்ப்னர். இதுலேயும் ஷார்ப் பண்ணிக்கலாம். இருங்க, உங்களுக்கு ஷார்ப் பண்ணி காமி. சூப்பரா இருக்கும். இப்ப பாரு, என்னோட பென்சில் எவ்வளவு ஷார்ப் ஆகுதுன்னு. ஏய் ஹனி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நாங்களும் அப்சரா பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்சரா பென்சில் செம்ம டார்க்காக எழுதும், அதனால நான் மோஸ்ட்லி அப்சரா பென்சில் தான் வாங்குவேன். அது போக இதில் என்ன இருக்கு? வாவ், ஏய் என்னப்பா கலர் க்ரையான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா இன்னொரு ஷார்ப்னர் வேற இருக்கு. க்ரையான்ஸ் கொடுத்துருக்காங்க. வேற என்ன இருக்கு? க்ரையான்ஸ் எத்தனை கலர்ஸ் இருக்கு? இதில் 10 கலர்ஸ் இருக்கா? ஏய் இல்லைப்பா, இது 12 கலர்ஸ் செட்டு, செம்மையா இருக்குல்ல. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஏய் இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் 3 எரேசர் கொடுத்துருக்காங்க. என்னப்பா திருப்பி திருப்பி வந்ததே வந்துட்டே இருக்கு. இது என்னதுப்பா, பென்சில் கேப்பா? ஏய் ஆமாப்பா, இது பென்சில் கேப் தான். இங்கே பாரு, நம்ம ஃபஸ்ட்டு எழுதும் போது இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எழுதி முடிச்சோடனே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எழுதும் போது இந்த பேக்கில் இந்த மாதிரி சொருக்கி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் எந்த கிட்லேயுமே கொடுக்க மாட்டாங்க. இருக்கிறதுலையே என்னோட தான் பெஸ்ட்டு. இப்போ பாரு, நான் இதில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஃபர்ஸ்ட் ஒரு க்ரையான்ஸ் வைக்கணும், பென்சில் வைக்கணும், எரேசரு, ஷார்ப்னரு, க்ரையான்ஸ் வச்சாச்சு. அது போக நான் அந்த பெரிய ஷார்ப்னரும் வச்சுக்கிறேன். ஓகே, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த இயர் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும்ல, அது எல்லாத்தையும் நான் பத்திரமாக வச்சுக்குவேன். இங்கே பாரு, இதில் ஜிப்பில் வந்து கீச்சின் மாதிரி கொடுத்துருக்காங்கள, சூப்பராக இருக்குது. என்ன ரெனி, இப்போ என்ன சொல்கிற? என்னோடது தானே பெஸ்ட்டு. ஏ ஹனி ஹனி, கொஞ்சம் நில்லு. என்ன அதுக்குள்ளே உன்னோடது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்க? நம்ம இன்னும் ரெனியோடது ஓப்பன் பண்ணியே பார்க்கல, அதுக்குள்ளே எப்படி சொல்ல முடியும்? இதை பார்த்தீங்களா, இதுதான் என்னோட. என்னது ஸ்கூல் பேகா? என்னோட ஸ்கூல் பேகு இதை விட பெருசாக இருக்கும். இதுதான்ப்பா ஸ்டேஷ்னரி கிட்டு. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, என்னோட ஸ்டேஷ்னரி கிட் ரொம்ப பெருசாக இருக்கும்னு. உன்னோட கிட்டு பெருசாக வேணா இருக்கலாம், ஆனால் என்னோட கிட்டில் நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸாக இருக்கு, தெரியுமா? அதையும் தான் பார்ப்போமே. ஃபர்ஸ்ட்டு நான் என்னோடது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, ஆயில் பேஸ்டல்ஸ். இதில் வந்து மொத்தம் 20 கலர்ஸ் இருக்குப்பா. ஆயில் பேஸ்டல்னா என்ன? ஓ, இது க்ரையான்ஸா? ஏய், க்ரையான்ஸை தான் ஆயில் பேஸ்டல்னு சொல்லிட்டு இருக்கியா? இதெல்லாம் என்கிட்டயும் நிறைய இருக்கு, இதை விட நிறைய கலர்ஸ் இருக்கு. ஏய் ஹனி, இது க்ரையான்ஸ் இல்லைப்பா, இது வந்து ஆயில் பேஸ்டல். உனக்கு சொன்னால் புரியாது, உனக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்குவோம். இங்கே பார்த்தியா பென்சில் பாக்ஸு, பென்சில் பாக்ஸும் இதிலேயே கொடுத்துருக்காங்க. நம்ம செப்பரேட்டாக வாங்கணும்னு அவசியமே இல்லை. நான் இதை யூஸ் பண்ணிட்டேன், அதனால தான் இது கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இது என்ன தெரியுமா?
ஏ தெரியும் தெரியும், இது மைக்ரோ டிப் பென்சில் தானே. ஏ வா, இங்க பாருப்பா, இதுல மைக்ரோ டிப் பென்சில்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாதா பென்சில் தானே எப்பவும் யூஸ் பண்ணுவோம். இதுல நம்ம பென்சிலோட நீடில் மட்டும் தனியா வாங்கிக்கிட்டா போதும், இதுலயே இன்செர்ட் பண்ணிடலாம். ஆல்ரெடி இதுல நீடில் இருக்கும், அதோட நம்ம தேவைப்பட்டா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்களா, இதுதான் கிரையான்ஸ். ஏய் கிரையான்ஸ் சூப்பரா இருக்குப்பா. எவ்வளவு கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல? 12 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒவ்வொரு கிரையான்ஸும் நல்லா பெருசா இருக்குல்ல. இப்ப நான் இதுல எழுதி காமிக்கிறேன். ஹனி, நீ கூட அப்ப கேட்டில ஆயில் பேஸ்டல்ல என்னன்னு கேட்டில, இப்போ உனக்கு டிஃபரன்ஸ் காமிக்கிறேன். இப்ப பாரு, ஃபர்ஸ்ட் நான் இந்த நார்மல் கிரையான்ஸ் வச்சு கலர் பண்ணிருக்கேன். இப்போ வந்து இதே கலரை ஆயில் பேஸ்டல்ல ட்ரை பண்ணி பாப்போம். இது என்னது, பர்பிள் கலர். இது வேணாம், கரெக்ட்டா நான் வயலட் கலர்லயே கலர் பண்ணி காமிக்கிறேன், உனக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இங்க பாத்தியா, வாவ், இது என்னப்பா இவ்ளோ டார்க்கா இருக்கு, செமையா இருக்குப்பா. நிஜமாவே இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. கிரையான்ஸ் விட ஆயில் பேஸ்டல் செம டார்க்கா இருக்கு. ஓஹோ, அதனால தான் இப்ப எல்லாருமே ஆயில் பேஸ்டல் வாங்குறாங்களா? ஆமா ஹனி, நான் என்னோட மேப் இருக்கு இல்லையா, இந்தியன் மேப், பொலிட்டிக்கல் மேப், அதெல்லாம் பண்ணணும்னா கிரையான்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டிராயிங் புக்கில் ஏதாவது கலர் பண்ணணும்னா ஆயில் பேஸ்டல் தான் நல்லா டார்க்காக இருக்கும். அதனால டிராயிங் புக் ஃபுல்லாக ஆயில் பேஸ்டல் தான் யூஸ் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்களா, நெக்ஸ்ட் வந்து கலர் பென்ஸ். எவ்வளோ கலர்ஸில் இருக்கு பாரு, இதை வச்சு நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒன்று எழுதி காமிக்கிறேன். இந்த பிங்க் கலர் பாரு, எவ்வளோ டார்க்காக இருக்குது. எல்லாரோட பேர் எழுதுகிறேன். ரெனி, மினி, அதுக்கப்புறம் ரியா, ரீட்டா. ஓகே, எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. ஏய் ரெனி, நம்ம அண்டர்லைன் பண்றதுக்கு ஸ்கெட்ச் தானே யூஸ் பண்றோம். ஓ, இதுல ஸ்கெட்சும் கொடுத்திருக்காங்களா? கலர் பென்ஸ், ஸ்கெட்ச் வேறயா? ஏய் இது என்னதுப்பா, புதுசா ஏதோ படம் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கெட்ச் வச்சு இதில் கலரிங் பண்ணணும்ப்பா, அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, இந்த பின்னாடி நமக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீயை எப்படி கலர் பண்ணணும்னு கலர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. ட்ரீயோட லீஃபுக்கு க்ரீன் கலர், அதுக்கப்புறம் ஸ்டெம்க்கு ப்ளூ கலர், எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே பாரு, பென் கூட கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 பென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே சூப்பராக எழுதும். இங்கே பார்த்தியா, லாஸ்ட்டாக வந்து கலரப்போட சூப்பரான கலரிங் புக்கு. இது நார்மலாக கலரிங் புக் மாதிரி இருக்காது, நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தியா, இதில் வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு ஒரு பிக்சர் கிடைக்கும், அதுக்கப்புறம் அதை நம்ம கலர் பண்ணிக்கலாம். இது வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. இது உனக்கு லாஸ்ட்டில் காமிக்கிறேன், இன்னும் நிறைய பேஜஸ் இருக்குது. இங்கே பாரு, இந்த தாத்தா நிற்கிறார்ல, இவருக்கு நம்ம வழி காமிக்கணும். இந்த வேலை போனால் நம்ம கரெக்டாக அந்த டெஸ்டினேஷன் போயிடலாம். அது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இங்கே பாரு, ஸ்டோரி மாதிரியே இருக்குல்ல. ஆமாம், இதையும் கலர் பண்ணணும். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இங்கே பாரு, ஏபிசிடி பசில். நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிப்போல, வேர்ட் பசில் அதுதான்ப்பா. இதுதான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது. ரெண்டு பிக்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் கலர் பண்ணிக்கலாம். செம்மையாக இருக்குல்ல. ஆமாப்பா, ரெனியோடது தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்குது. என்னோடதில் கூட கொஞ்சமாக தான் இருந்துச்சு, ஆனால் ரெனியோடதில் ஒரு வருஷம் இல்லை, நான் 5 இயர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் போல இருக்க. அவ்வளோ திங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹனி, நீ 99 ருபீஸ்க்கு வாங்கியிருக்க, அதுக்கு எவ்வளோ திங்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா அதுவும் பெஸ்ட்டு தான். இதில் நிறைய திங்ஸ் இருக்குது. இவ்வளோ திங்ஸ்லாம் எனக்கு மட்டும் யூஸ் ஆகாதுப்பா, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம். சரி, அப்போது நம்ம இந்த கலரிங் புக்கில் எல்லாரும் சேர்ந்து கலர் பண்ணலாமா? ஏ ஆமாப்பா, வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம்.